நூறு பேர்த்த வைத்து வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு பதவி பணம் புகழ் பேர் கிடைக்கல. நிறையா பேர் இதோட ஃபீல் இருக்கு. இல்லை இன்னொருத்தர் கேட்டகரி என்னென்னா, எங்கிட்ட பணம் வசதியெல்லாம் இருக்குது, ஆனால் நான் ஒரு தொழில் அமைக்க முடியல. இல்லைங்களா, தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி செய்ய போகிறவங்களுக்கும் இது என்ன எந்திரம் பேருன்னா, பணம் பதவி புகழ் தரும், புகழ் தரும் தெய்வீக இயந்திரம், தெய்வீக இயந்திரம். ஓகேங்களா, இந்த இயந்திரம் ரொம்ப விசேஷம்தான். இதில் சின்ன ஸ்டார் போட்டுக்கோங்க, சின்ன ஸ்டார் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டார்ல உள்ளுக்குள்ள ஓம் நமோ பகவதே. இப்போ நான் சொல்கிற தகுதெல்லாம் என் கஸ்டமர்ஸ்க்கு நான் இந்த 15 வருட காலமாக நானே தான் எழுதிட்டுருக்கேன். எங்கேயுமே நான் கடையில் வாங்க மாட்டேன், எல்லா தகுதும் நான் தான் எழுதுறது. எல்லாத்துக்குமே சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுது, எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் என்னை இந்த யூடியூப்லேயோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்க கண்டிப்பாக என்கிட்ட வர கஸ்டமராக கூட இருந்திருப்பீங்க, உங்களுக்கு அது தெரிய வந்திருக்கும். ஓகேவா, இதில் சின்ன சின்ன சூழாய் ரிப்போர்ட் பண்ணுங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா, சரி. இதற்கு ஒரு நம்பர் இருக்குது. முதல்ல இங்கே வந்து வசி 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 வசி, இந்த நம்பர் இதுக்குள்ள 46 33 19 82 45 49 போட்டிங்களா, ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. உள்ள ஓம் நமோ பகவதே சுற்றிலும் வசி வசி வசி. இங்கே வந்து 46 33 19 82 45 49 போட்டுக்கிட்டீங்களா, சரி. இதை அப்படியே ஒரு ஓமால ஒரு வரைபடம் வரைஞ்சுக்கோங்க. பாருங்க, நான் வரைஞ்சிட்டு இருக்கேன் பாருங்க. ஓம் போட்டுக்கோங்க சரிங்களா. இந்த ஓம் இதுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு முதல்ல எல்லாம் தெரியுதா, எல்லாரும் எனக்கு கமெண்ட் கொடுங்க. நான் வரையிறதுனா உங்களுக்கு புரியுதா தெரியுதா சொல்லுங்க. சரி, இந்த கேப் இருக்கு பார்த்தீங்கன்னா, 4 பக்கம் தனவசியம் தன வசியம் குபேர வசியம் ஜனவசியம் ராஜவசியம் இந்த ஓம் என்ற மந்திரத்துக்குள்ள என் கடிதம் வந்துருச்சு, வசி வந்துருச்சு, நமோ பகவதே வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா தனவசியம் குபேர வசியம் ஜனவசியம் ராஜ்யவசியம் இது எல்லாருமே நான்கும் உள்ளடங்கிய ஒரு யந்திரமாக அமைஞ்சிடும். இந்த யந்திரத்தை நீங்கள் வச்சு வழிபடும் போது, நான் இப்போ கொடுக்குற யந்திரத்துக்கெல்லாம் விபூதி தான், வழிபடும் போது மிகவும் விசேஷமான ஒரு அமைப்பு. சரி, இதுக்குடைய ஒரு மந்திரத்தை நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. ஓம் விவாத ஓம் விவாத சீக்கிரமேவ சீக்கிரமேவ ஜெயப்ரதம் ஜெயப்ரதம் குரு குரு ஸ்வாகர் குரு குரு ஸ்வாகர் ஓம் விவாத சீக்கிரமேவ ஜெயப்ரதம் குரு குரு ஸ்வாகர். இப்போ இது நம்ம எதுக்கு சொல்லியிருக்கோம், ஒரு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, ஒரு 10 பேர்த்த வச்சு வேலை பார்க்குறவங்களுக்குலாம் சொல்லியிருக்கோம். அப்போ அவங்க தான் பணம் பதவி புகழ்லாம் எதிர்நோக்கி தான் ஒரு விஷயத்தை செய்வாங்க. கட்சியில் இருக்கிறவங்க, ஒரு கூட்டத்துடைய அமைப்புக்கு தலைவராக இருக்கிறவங்க. அப்போது இது என்ன அர்த்தம்னா, நான் விவாதம் யார்கிட்ட செஞ்சாலும் எனக்கு சீக்கிரமாக ஜெயமாகும். இதுதான் அதோடைய மந்திரத்துடைய அர்த்தம். நோட் பண்ணிக்கிட்டீங்களா, சொல்லுங்களா.
இந்த வியாபார ஸ்தலத்தில் ஒன்று பண்ணிக்கலாம். இல்லை இது கூட ஒன்று பண்ணிக்கலாமா? இல்லை தண்ணி அது எந்திரம்தான் வியாபாரத்தில் மக்களை வர வைக்கிறது. ஓகே, இல்லை இந்த வீடியோ கட் பண்ணிக்கலாம். ஓகே.